2024 ஆண்டு இலங்கையில் அமல்படுத்த அல்லது அமலாக போகின்ற வட் வரி தொடர்பாக நம்ம நிறைய வீடியோக்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னுடைய தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்ட பல விஷயங்களை நான் கடந்த வீடியோக்களில் பகிர்ந்திருந்தேன். இப்போ இன்னும் ஒரு சில விஷயங்கள் அது சம்மந்தமான ஒரு சில விஷயங்களை வந்து இன்றைய நாளில் செய்தியாக வந்திருக்கு. குறிப்பாக எரிபொருளுக்கான வட் வரிகள், எரிபொருள் குறிப்பாக நாம் வந்து பெட்ரோல், டீசல், கேஸ் இந்த மாதிரியான மூன்று விஷயங்களுக்கும் வந்து வட் வரி அமலாகும். வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலாகும். இது 18% இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, 18% இந்த வட் வரி இருக்கும் பொழுது அதில் ஒரு சில கட்டுப்பாடுகள், ஒரு சில தளர்வுகள் இருக்குது. அதாவது இப்போ சுங்கத்தினால் விதிக்கப்படுகின்ற சுங்க வரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. 7.5% எரிபொருளுக்கு இருக்குது. அந்த 7.5% தளர்த்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7.5% தளர்த்தப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 18% நமக்கு கிட்டத்தட்ட 10.5% தான் வட் வரியாக நாங்கள் வந்து எரிபொருளுக்கு செலுத்தப்படுறோம். குறிப்பாக பெட்ரோலுக்கு, டீசலுக்கு. கேஸுக்கு வந்து இப்போ சுங்க வரி 2.5% தான் எடுக்கிறாங்க. அதனால் நாங்கள் 15% கேஸுக்கு செலுத்த வேண்டி வரும். ஒரு இப்போ சாதாரணமாக நான் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொன்னால், ஒரு 1000 ரூபாய்க்கு டீசலோ அல்லது பெட்ரோலோ நாங்கள் வந்து பெட்ரோல் நிலையத்தில் நிரப்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 10.5, அதாவது 10.5% வந்து வட்டாக வந்து அந்த வில்லிலே எங்களுக்கு கூடிடும். தனியாக வட்டன்னு சொல்லி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 110 ரூபா அந்த மாதிரி வரும். அதாவது கூட 110 ரூபா வரும். இது எல்லா பெட்ரோல் நிலையங்கள்லையும் இந்த நடைமுறை இருக்கும். அதாவது இப்போ சொல்ல போனால் பெட்ரோல் விலை அதிகரிக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த 10.5% வட் வரி நீங்கள் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. மண்ணெண்ணெய்க்கு வட் வரி இல்லை, மசகு எண்ணெய்க்கும் வட் வரி இல்லை. அதாவது மண்ணெண்ணெய், மசகு எண்ணெய் இது ரெண்டுக்குமே இல்லை. அடுத்தது கேஸ், அதாவது எரிவாயுவுக்கான வட் வரி வந்து கிட்டத்தட்ட 15% இருக்க போகுது. சுங்க திணைக்களத்தினால் விதைக்கப்படுகின்ற சுங்க வரி வந்து 2.5% இருக்குது. அதுக்கு அந்த 2.5% தளர்த்தப்படும் போது 18%லேருந்து 15% மாறிடும், 15.5% மாறிடும். எனவே நீங்கள் வந்து ஒவ்வொரு சிலிண்டரும் எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 400 ரூபா வரைக்கும் வட்டாக வந்து அறவிடக்கூடிய வாய்ப்பு, 350 ரூபா அந்த மாதிரி வந்துடும். இந்த விஷயம் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதோட மின்சாரத்துக்கான வட் வரி அறவிடப்பட போகுது அப்படின்ற மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைய நாளில் தேடி பார்க்கும்போது மின்சாரத்துக்கு வட் வரி இப்போதைக்கு அறவிடப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், மின்சார கட்டண உயர்வு வந்து ஜனவரி பிப்ரவரியில் நடக்க போகுது. அந்த வகையில் வந்து அது எல்லாத்தையும் சேர்த்து அங்கே வைக்க போகிறாங்க நமக்கு. அதனால் வட் வரி இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, என்னென்னதுக்கெல்லாம் வட் வரி இல்லை அப்படின்றத ஒரு சில செய்திகளில் பார்க்க கிடச்சது. குறிப்பாக பார்க்க குழந்தைகளுக்கான பால்மா, உணவுப் பொருட்களை பொறுத்தவரை குழந்தைகளுக்கான பால்மாவுக்கு வட் வரி இல்லை, அதுக்கு அமல்படுத்தப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கால்நடைகளுக்கு உணவு, கால்நடைகளுக்காக வாங்குகின்ற பொருட்கள், உணவுகள் இதுக்கு எதுக்குமே வட் வரி இருக்க போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு பயணிகள் போக்குவரத்து, இப்போ நாங்கள் பஸ்ஸில் போகிறோம், இப்போ யாழ்ப்பாணத்துக்கெலாம் போனீங்கன்னா தெரியும் இப்போ 3000 டிக்கெட் இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் வெட்ட போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 18% பார்த்தாலே அதிலே ஒரு 400 ரூபா வந்து வெட்டாக வந்துடும். ஆனால் பயணிகள் போக்குவரத்துக்கு வட் வரி இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இறக்குமதி செய்யப்படுகின்ற கோதுமை மாவுக்கான வட் வரி வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நான் முக்கியமாக இந்த வீடியோவில் சொல்ல வந்தது இந்த எரிபொருளுக்கான வட் வரியில் இருக்கிற மாற்றம் என்ன, அப்படி 18% நாம் கட்ட தேவையில்லை. இந்த சுங்க திணைக்களத்தால் விதிக்கப்படுகின்ற 7.5% கழிச்சிட்டு 10.5% தான் நாங்கள் கட்ட போகிறோம். இதுதான் நடக்க போகுது வார ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து. இந்தியாவை பொறுத்தவரை கடந்த 24 மணித்தியாலத்தில் 6 கொரோனா மரணங்கள் பதிவாகியிருக்கு. கிட்டத்தட்ட 700 முதல் 800 பேர் புதிய தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான செய்தியாக தொடர்ச்சியாக இருக்குது. நான் இந்தியாவில் அதிகளவான இடங்களில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த வட் வரி சம்பந்தமான பல விஷயங்கள், பல கேள்விகள் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்குமே பெரிய குழப்பம் இருக்குது. பார்ப்போம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அமலாகுது. அது சில விஷயங்கள் வந்து சொல்லும் பொழுது நமக்கு அது சரியாக விளங்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை வந்து அனுபவிக்கும் போது 1ஆம் தேதியிலேருந்து எல்லாருக்குமே அது பழக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.